ஹாய் ஆல், வெல்கம் டு கற்போம் தமிழா அகாடமி. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ஸுக்கான ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோவை பார்த்துட்ருக்கோம். ஸோ அதேமாதிரி இங்கிலீஷ் ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்த்துட்டோம். ஓவராலாகவே எம்டிஎஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் ஜென்ரல் அவேர்னஸ், ஸோ செஷன் டூவை இதோட முடிச்சிடுவோம். நம்ம செஷன் டூவில் இருக்கக்கூடிய ஜென்ரல் இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் இதுக்குள்ளே முடிச்சிடுவோம். அண்ட் இதுக்கப்புறமா டெய்லி காலையில் 7 மணிக்கு டெஸ்ட்டுன்றதை ரெகுலராக அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ஸை ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தளவுக்கு எப்படி அப்ரோச் பண்ணலாம், இப்போ சிலபஸை நம்ம என்ன பண்ணலாம், வழக்கம் போல் பிரேக்கப் பண்ணணும். பிரேக்கப் இந்த சென்ஸ் வந்து பிரித்து எடுக்கணும், சரிங்களா? அந்த பிரித்து எடுத்தல் அப்படின்னா, எப்படி நம்ம இங்கிலீஷ் வொகாபுலரி காம்ப்ரிஹென்ஷன் கிராமர் அப்படின்னு பிரிக்கிறோமோ அதே மாதிரி இங்கே ஒரு 3 பகுதிகளாக பிரிச்சிடலாம். அந்த 3 பகுதிகள் என்னென்ன அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஜிகே 1, கரண்ட் அஃபேர்ஸ் 1, ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, சரிங்களா? ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ். இதுக்கு எப்படி நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஜிகேவும் ஜென்ரல் ஸ்டடீஸையும் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. அதுக்காக வந்து நான் கரண்ட் அஃபேர்ஸை வந்து டவுன் பண்ணுறேன், அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறேன்னு கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ்லையுமே 5 கேள்விகள் வரை கேட்கப்படலாம், 6 கேள்விகள் வரை கேட்கப்படலாம். சில நேரம் 1-2 கொஸ்டினாக கூட சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் மீதி உள்ள 18-17 இது ரெண்டும் மட்டும்தான் ஆக்குப்பை பண்ண போகுது. ஸோ இது ரெண்டுத்தில் எது ஈஸின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரெண்டுத்துக்குமே ஒரு ஒரு ஹார்ட் லெவல் இருக்குது. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ், சயின்ஸ் எல்லாத்தையும் படிக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கை பொறுத்தளவுக்கு 1 டாபிக் 2 டாபிக் இல்லை, 60 டாபிக் வரைக்கும் படிக்கணும். ஸோ இந்த பக்கம் இதுவா இதுவான்னு பார்த்தா ரெண்டுமே வந்து ராஜா தான். ஸோ ரெண்டுமே படிக்கக்கூடிய கண்டென்ட் தான். ஸோ இங்கிலீஷ் மாதிரி வந்து படிக்கிறதுக்கு கம்மி கிடையாது, படிக்கிறதுக்கு அதிகமான கண்டென்ட் உள்ள டாபிக் தான் ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இது ரெண்டுத்தான், இது மூணுத்தையும் நம்ம பார்த்துடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஜிக்கில் முக்கியமான ஒரு 20-25 டாபிக் வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்த்துடலாம். டன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபெஸ்டிவல்ஸ், வந்து ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. ஃபெஸ்டிவல் வந்து ஒரு ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் இருக்குது, நியூ இயர் ஃபெஸ்டிவல் இருக்குது, ட்ரைபல் ஃபெஸ்டிவல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குமே இத்தனை ஃபெஸ்டிவல் இருக்குது. ஸோ நம்ம வந்து பொங்கல் கொண்டாடுறோம், தமிழ் நியூ இயர் கொண்டாடுறோம். ஸோ இந்த மாதிரி உகாடி இருக்குது. இதே மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் அவங்களோட நியூ இயர்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் இருக்குது. வைசாக்கி ஃபெஸ்டிவல்னு கொண்டாடுறாங்க, ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல்னு ஒன்று கொண்டாடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒன்று ஒன்று இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும், அது எதற்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை நம்ம கோர்ஸில் ஃபுல்லாக பார்த்துருவோம், இந்த ஸ்ட்ராட்டஜிக்கை. அதுக்கடுத்து டான்ஸு, டான்ஸை சொன்னால் ஆல்ரெடி வந்து ரெண்டாக பிரிக்கலாம், கிளாசிக்கல்னு ஒன்று, ஃபோக்னு ஒன்று, சரிங்களா? இதுக்கு கீழே கிளாசிக்கல் டான்சர்ஸ் இருக்காங்க, அவங்க வாங்கின அவார்ட்ஸை படிப்போம். இங்கே ஃபோக் டான்ஸை படிப்போம், அது என்னென்ன ஸ்டேட்டில் இருக்குன்னு படிப்போம். இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும், கிளாசிக்கலை விட ஃபோக்கில் இன்னும் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து ட்ரைபல், இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரைபல், நம்ம டிஎன்பிஎஸ்சியில் படித்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் இன்டெப்த்தாக ட்ரைபல்ஸை படிக்கணும். அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், மியூசிஷியன் அண்ட் தேர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்துட்டு அது எந்த மியூசிஷியனோடது, அல்லது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சம்மந்தப்பட்ட நபர் யாருன்றதை 4 ஆப்ஷனில் கொடுப்பாங்க. லூஸ் அண்ட் க்ளீமே இருக்குது, பட் அது பத்தாது, ரொம்ப இன்டெப்த்தாக கிளாரிட்டியாக அதை படிப்போம், சரிங்களா? அதுக்கடுத்து ஃபஸ்ட் இன் வேர்ல்டும் படிக்கணும், பட் ரொம்ப முக்கியம் கொடுத்து படிக்க வேண்டியது ஃபஸ்ட் இன் இந்தியா, மென் அண்ட் உமன். இப்போ ஃபஸ்ட்டு பைலட் யார், ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் டு ட்ராவல் இன் ஸ்பேஸ் யார், ஃபஸ்ட்டு இந்தியன் மென் டு வின் பேட்மிண்டன் யார், ஃபஸ்ட்டு இந்தியன் உமன் டு வின் இன் கோல்ட் ஒலிம்பிக்ஸ் கோல்டு மெடல் அடித்தது யார். ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம், பட் இது ரொம்ப ரேர் ஆகிடுச்சு, ஏன்னா எல்லாருமே இதை படிச்சிடறாங்கன்ட்டு. ஸோ எல்லாருமே படிக்கிறாங்கன்னா ரொம்ப காமன் ஆகிடும் இல்லையா? ஸோ எடுத்தோடனே ஃபஸ்ட் டாப்பிக்காக இதாக இருக்கும். ஸோ இப்போ க்வெஸ்சன் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இதில். அதுக்கடுத்து எமினன்ட் பர்சனாலிட்டிஸ், ஒரு பர்சனாலிட்டி கொடுத்துட்டு அவருக்கான நிக்னேம்ஸ் பற்றி கேட்கலாம். நம்ம அயன் மேன் ஆஃப் இந்தியா யார், அப்துல் கலாமுக்கு நிக் நேம் என்ன. ஸோ இந்த மாதிரியான கொஷின், பொலிட்டிக்கலாகவும் சரி, அவங்க ஸ்போர்ட்ஸ் மியூசிக் எதுவாக இருந்தாலும் சரி. அதுக்கடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தானே, நம்ம ஏன் ஸ்டாட்டிக் ஜிகேல வச்சுருக்கோம் அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கலாக இருக்கக்கூடிய புக்ஸு, ஹிஸ்டாரிக்கல் புக்ஸு, அது மட்டும் கிடையாது, இம்பார்ட்டன்ட் புக்ஸு. ஸோ இப்போ வரைக்கும் ஏன் விங்ஸ் ஆஃப் ஃபயரை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, விங்ஸ் ஆஃப் ஃபயர்னா கரண்ட் அஃபேர்ஸில் வருது, அப்துல் கலாம் எப்பயோ எழுதுனது தான் விங்ஸ் ஆஃப் ஃபயர்.
பட் அது இப்போ வரை கேட்கப்படுறது எதனால, அந்த பர்சனாலிட்டி, ஹைய பர்சனாலிட்டி, அந்த பர்சனாலிட்டி ரொம்ப ஃபேமஸ் பர்சனாலிட்டி, அவர் எழுதின புத்தகத்தை கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அமர்த்தியா சென்னோட புக்கை ஏன் படிக்கணும், எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் புக்கை ஏன் படிக்கணும், அவர் நோபல் பரிசு பெற்றவர், அவர் எக்கனாமிக்ஸில் ரொம்ப தலை சிறந்தவர் தான், இந்தியாவில் ஒரு மிகச்சிறந்தவர். ஸோ அவர் எழுதின புக்கு நம்ம படிக்கணும். ஸோ இந்த மாதிரி எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் முன்னாடி எழுதியிருப்பாங்க, அது இப்போ வரைக்கும் ஃபேமஸாக இருக்கும். இப்போ இந்திரா காந்திக்கு வந்து ஜவஹர்லால் நேரு எழுதின புத்தகமாக இருக்கட்டும், லெட்டர்ஸ், ஸோ அது எல்லாமே. ஸோ இம்பார்ட்டன்ட் புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ்ன்னு இருக்குது. ஹிஸ்டாரிக்கலாக இப்போது தாலமி எழுதிய புவியியல் அப்படின்னு படிப்போம். தாலமி வந்து ஜியாகிரபிக்கலாக ஒன்று எழுதியிருக்காரு அப்படின்னு படிப்போம். பாணினி ஒன்று எழுதியிருக்காரு இல்லையா, ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ், ஹிஸ்டாரிக்கலாக எழுதின புத்தகங்கள் பற்றி படிப்போம். அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ், அதனால் இம்பார்ட்டன்ட் கமிட்டி ரிசர்வேஷனில் ஆரம்பித்து எக்கனாமிக்ஸுக்கு ஆரம்பித்து டேக்ஸ் ரிஃபார்ம் ஆரம்பித்து ராஜா சுப்பையா கமிட்டிஸ், ராஜா டேக்ஸ் ரிஃபார்ம்ஸுக்கு போடப்பட்டது. ஸோ இந்த மாதிரி வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸுக்காக போடப்பட்டது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கமிட்டிஸ் இருக்குது, ஒரு 30-40 வச்சுக்கலாம் இம்பார்ட்டண்ட்டாக, அது எல்லாத்தையுமே படிக்கும். அது கட்டாயமாக க்வெஸ்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். ஸோ இது எல்லாமே கட்டாயமாக கேட்கக்கூடிய டாபிக்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்னென்ன படிக்கணும்னு, அதோட டெர்மினாலஜி இதோட சேர்த்து நம்பர் ஆஃப் பர்சன்ஸும் படிப்போம். அதோட ரொம்ப முக்கியமானது நான் இங்கே மார்க் பண்ணுறேன், ரிவர்ஸ் அண்ட் தேர் ஆர்ஜின், ஒரு ரிவர் எங்கே ஆர்ஜின் ஆகுது, அதோட ட்ரிபியூட்ரி எங்கே இந்த ஆர்ஜின் ஆகுது, இது இதோட ட்ரிபியூட்ரியா இல்லையா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் தி ட்ரிபியூட்ரி ஆஃப் ரிவர் கங்கா. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அண்ட் அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸும் கேட்கலாம். இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அண்ட் அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமைச் செயலகம் எங்கே அமைந்துள்ளது, யூஎனுக்கு எங்கே இருக்குது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எங்கே இருக்குது, வேர்ல்டு லேபர் ஆர்கனைசேஷன் எங்கே இருக்குது, ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படலாம். அதுக்கடுத்து சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ், இதெல்லாம் ஹிஸ்டரியில் படித்தாலுமே ஸ்டாட்டிக் ஜிகேவா இதெல்லாம் படிக்கணும். ஸோ வந்து 1875 என்ன ஆரம்பித்தாங்க, ஆத்மீய சபா 1815 ஆரம்பித்தாங்களா 28 ஆரம்பித்தாங்களா, பிரம்ம சமாஜ் எப்போ ஆரம்பித்தாங்க, பிரார்த்தனை சமாஜ் எப்போ ஆரம்பித்தாங்க, ஆரம்பித்தவரோட பெயர் என்ன, ஆத்மரம் பாட்டுறங்கிறது யாரு. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட் ஸ்டாட்டிக் ஜிக்கே அதிகமாக வரும். ஆர்ட் அண்ட் கல்ச்சரு கீழே நிறையா வரும், ஆர்ட் அண்ட் கல்ச்சரு இங்கேயும் நிறையா எழுதியிருப்போம், ஆர்ட் அண்ட் கல்ச்சரு கீழே நிறையா இருக்குது சரிங்களா, அதை ஒன்று ஒன்றா நம்ம அடுக்க விரும்பலை. ஸோ ஓவராலாக ஒரு 15 இங்கே எழுதியிருக்கோமா, இதுக்கு கீழே சப்டிவைட் பண்ணி தான் இன்னும் நிறையா டாபிக் வரும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ட்ரைபல்னால் ட்ரைபலுக்கு கீழே ஃபெஸ்டிவல் வரும், ட்ரைபல்ஸோட ஃபெஸ்டிவலும் படிப்போம் நம்ம. மியூசிஷியன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னால் ஒன்று கிடையாது, அதுக்கு கீழே பல இருக்குது. எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இன் பாலிட்டிக்ஸ் இருக்குது, இன் ஸ்போர்ட்ஸ் இருக்குது, இன் மியூசிக் இருக்குது, இன் ஃபிலிம் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. அதே மாதிரி அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் இங்கே ரொம்ப முக்கியமாக எழுத வேண்டியது. இந்த வருஷம் பத்மபூஷன் யார் வாங்கினா, பத்ம விபூஷன் யார் வாங்கினா, இந்த வருஷம் மேன் புக்கர் ப்ரைஸ் யார் வாங்கினா, இன்டர்நேஷ்னல் மேன் புக்கர் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, எந்த வருஷத்துலேருந்து கொடுக்குறாங்க, இந்த மாதிரி கேள்விகள் அதிகமாக வரும். நோபல் ப்ரைஸ் எப்பையிலேருந்து கொடுக்கப்படுது, ஸ்டாட்டிக்காகவும் கேட்கலாம், எப்போ கொடுக்கப்படுதுன்னு கேட்கலாம், இந்த வருஷம் யார் வாங்கினதுன்னு கேட்கலாம், ஃபிசிக்ஸுக்கு யார் வாங்கினாங்கன்னு கேட்கலாம் சரிங்களா. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேவை பொறுத்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த மாதிரி சில டாபிக்ஸ் சொல்லலாம், இதுலேயும் இன்னும் அடிக்கிட்டே போகலாம். ரவுண்டாக ஒரு 30 டாபிக் கொண்டு வந்தோம்னா அதுலேருந்து 60 ஆகிடும். ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேவை ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி கிளியர் கட்டாக படித்தாதான் ஞாபகம் நிற்குமே தவிர, லூசன்ட்டை நானும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னு 100 ஒரு ஆளாக வாங்கிட்டு லூசன் ஜிகேல இதெல்லாம் படிச்சிங்கன்னா ஒன்றுமே ஞாபகம் நிற்காது. ஞாபகம் நிற்காதுன்றதை தாண்டி அது க்வெஸ்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. வெறும் என்ன கொடுத்துருப்பான், பேரை கொடுத்துருப்பான், டேட்டா கொடுத்துருப்பான், பேரை கொடுத்துருப்பான், டேட்டா கொடுத்துருப்பான், ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பான். இப்போ இதை மியூசிஷியன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளில் ஒரே பேஜில் முடிஞ்சிடும், அது படிக்க முடியுமா, அல்லது அது மட்டுமே போதுமானால் பத்தாது. அவர் ஒரு ஒருத்தரும் ஒரு பத்மஸ்ரீ வாங்கியிருப்பாங்க, பத்மபூஷன் வாங்கியிருப்பாங்க, ஏதாவது ஒரு பூக்கர் ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்க, ஏதோ ஒரு அவார்டு வாங்கியிருப்பாங்க, கிராமி அவார்டு வாங்கியிருப்பாங்க மியூசிக் ரிலேட்டடாக. ஸோ அந்த அவார்ட்ஸ் எந்த வருஷம் வாங்கினாங்க, எதுக்கு வாங்கினாங்க, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்றதை கொஞ்சம் கிளியர் கட்டாக படிக்கணும். வெறும் டேட்டா மட்டும் பத்தாது. எதுக்கு டேட்டா போதும்னா, ஃபஸ்ட் இன் இந்தியாவுக்கு வேணால் டேட்டா போதும், புக்ஸ் அண்ட் ஆத்திக்ஸ் வேணால் டேட்டா போதும், இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ்க்கு டேட்டா போதும், பட் மீதி இருக்க எல்லாமே இருக்கு இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம படிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஃபெஸ்டிவல்ஸ் ரிலேட்டட் இந்த எம்டிஎஸில் கேட்டதெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் லெவல்லே நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது, பீகாரில் ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது, அந்த ஃபெஸ்டிவலுக்கு ஒருத்தர் இறந்துட்டால் 10 சேர்ந்து கூத்தாடுவாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, அது 10 கழித்து இன்னொரு டான்ஸாக வடிவமாக மாறுது, அந்த டான்ஸ் ஃபார்ம் பேர் என்னன்னு கேட்டான். நமக்கு தெரியுமா, நம்ம ஊரில் சாவுக்கு ஆடுற ஆட்டம் பேர் என்னென்னு தெரியாது, பீகாரில் சாவுக்கு ஆடுற ஆட்டம் பேர் என்னன்னு தெரியுமா, அதை கொஞ்சம் 2 கொஞ்சம் ப்ரீஃபாக கொடுக்கும்போது என்ன ஆகிடும்னா ரொம்ப கன்ஃபியூசிங்காக ஆகிடும். நம்ம படித்து டான்ஸாகவே இருந்தாலும் அது சாவுகிறதுக்கு ஆடுறாங்களா இல்லை கொண்டாடுறதுக்கு ஆடுறாங்களான் தெரியாது. ஸோ அது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா, ஒரு ஒரு ஃபெஸ்டிவலும் ஒரு ஒரு டான்ஸ் ஃபார்மும் சரியா. ஸோ ஜிகேவை பொறுத்தளவுக்கு இப்படி தான். ஸோ இதை தான் நம்ம வந்து தெளிவாக இப்போலேருந்தே டே 1 ஜூலை 10 11 நம்ம ஆரம்பித்து
கொண்டு போக போகிறோம் ஜூலை 10th. சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன், இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் கேட்பாங்கன்ட்டு. ஸோ மொத்தமாக எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்னா 8-10 மாதம் கட்டாயமாக படிச்சிருக்கணும். சரிங்களா, 8-10 மினிமம் படிச்சிருக்கணும். அதில் ரொம்ப முக்கியமாக வந்து அப்பாயின்மெண்ட் படிச்சிருக்கணும். அப்பாயின்மெண்ட்டு முக்கியமாக நேஷ்னல், ஓகேவா? இன்டர்நேஷ்னல்லாம் நீங்கள் அவ்வளோ டெப்த்தாக படிக்கணும்னு இல்லை, பட் தேசிய நிகழ்வுகள், தேசிய நிகழ்வுகளை கட்டாயம் படிச்சுருங்க. நேஷ்னலில் அப்பாயின்ட் பண்ணியிருக்க ஆட்கள் யார், ஓகேவா? நபார்டுக்கு யார் போட்டிருக்காங்க, நித்தி ஆயோகோட வைஸ் சேர்மனாக யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, ஆர்பிஐயில் இப்போ யார் கவர்னராக இருக்கா? ஸோ இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸை நல்லா படிச்சுக்கோங்க இந்த 8-10 மாதத்துக்கு. அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸு ரொம்ப 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 முக்கியம். 5th கேலோ இந்தியா கேமுன்றது எல்லா இந்தியா ஷிஃப்ட்லேயும் முக்கால்வாசி திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக கேட்டான், யார் வின் பண்ணாங்க, யார் ரன்னர் அப்போ அது எங்கே நடந்துச்சு, யார் ஹோஸ்ட் பண்ணா, என்ன மோட்டோ, இது மாதிரி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் சொல்லிட்டேன், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் சிஏ ரிலேட்டடாக, அதாவது மந்த்துக்கு மந்த் எழுதுவாங்க இல்லை புதுசாக ஏதாவது புக்கு வந்துருந்துச்சுன்னா. மிலிட்ரி எக்ஸசைஸ், இந்தியா பங்களாதேஷ்கான மிலிட்ரி எக்ஸசைஸ் என்ன, சம்பிருத்தி அப்படின்னா என்ன, மியான்மர் கூட இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் என்ன, இது வந்து மிலிட்ரி எக்ஸசைஸ்ன்னு இல்லாமல் எக்ஸசைசஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்ஸ் இதோட சேர்த்து ரொம்ப முக்கியம், ரேங்க்ஸ் அண்ட் இண்டெக்ஸஸ். ஸோ ஒரு ரேங்க் வந்து குறியீடு வந்து வெளியிடுவான், இன்இக்வாலிட்டியில் இந்தியா எத்தனாவது தரம் பிடிச்சிருக்கு, ஹங்கர் இண்டெக்ஸில் இந்தியா எத்தனாவது தரம் பிடிச்சிருக்கு. அது மாதம் மாதம்னு வெளியிடுறது கிடையாது, வருஷத்துக்கு ஒரு வாடி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது இந்த மாதத்தில் யார் ரிலீஸ் பண்ணியிருந்தால் அதை படிச்சுக்கோங்க, ரேங்க்ஸ் அண்ட் இண்டெக்ஸஸ் ரொம்ப முக்கியமானது. அண்ட் லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க, இது பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது, இம்பார்ட்டன்ட் டேஸ் மேஜராக ஸ்டாட்டிக்காக இருக்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. வெட்லாண்ட் டே எப்போ, தண்ணீர் தினம் எப்போ, உமன்ஸ் டே எப்போ, அதோட மோட்டோ என்ன, தீம் என்ன, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மேஜராக இது கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க, பட் இதெல்லாம் மொதல் 5 டாப்பிக்கை கண்ணை மூடிட்டு இந்த 6 டாப்பிக்கும் படித்தே ஆகும், ரேங்க்ஸ் அண்ட் இண்டெக்ஸஸோட சேர்த்து. சரிங்களா, அண்ட் லாஸ்ட் ஒன் ஜென்ரல் ஸ்டடீஸ். பார்க்க இவ்வளோன்னு 5 டாப்பிக்காக இருக்கே, இதே அவ்வளோ கஷ்டம்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கலாம். இதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறது இது ஒன்று மட்டும்தான், இது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், மீதி இருக்கிறது கஷ்டம்னு சொல்ல படிக்கணும், கட்டாயமாக படிக்கணும். ரொம்ப முக்கியமாக இதில் ஏன்ஷியண்ட்டை படிக்கணும், ஏன்ஷியன்னா வெறும் இண்டஸ்ட்லேருந்து கிடையாது, வேதிக் பீரியட்லேருந்து புத்திசம் ஜெயினிசம்லேருந்து படிக்கணும். சரிங்களா, இதில் மாடர்ன் ஆனால் ஈஸியாக இருக்கலாம், ஏன்ஷியன் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மெடிவலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா, மாடர்ன் நம்ம நிறைய வாட்டி படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், பட் ஏன்ஷியன்றது ரொம்ப புதுசு. நம்ம ராஷ்டிரகூட ஆஸ்பத்தி மகாஜனபத் ஆஸ்பத்திலாம் பெருசாக படித்தது இல்லை, பட் புதுசாக படிக்கணும். சரிங்களா, வேதிக் பீரியட்லேருந்து நியோ பாலியோலிதிக் பாலியோலிதிக் ஏஜ்லேருந்து எல்லாமே கொஞ்சம் புதுசாக படிக்கணும். குவாலிட்டி திருப்பி ரிப்பீட்டடாக சொல்லிட்டேன், ஆர்டிகல்ஸு, ஷெட்யூல்ஸு, பார்ட்ஸு என்னென்ன இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸ் என்ன. சயின்ஸை பொறுத்தளவுக்கு திருப்பி மூணாக பிரிக்கணும், ஸோ இதை வந்து இந்த மூணுத்துலேருந்து வந்து மேக்ஸிமம் 4 க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னு வைங்க, ஒரு நேரத்தில் உங்கள் ஷிஃப்ட்டுக்கு ஃபிசிக்ஸ் கேட்காமல் போகலாம், கெமிஸ்ட்ரி கேட்காமல் போகலாம், பயாலஜி கேட்காமல் போகலாம், அதை விட்டுட்டு மீதி ரெண்டை கவர் பண்ணலாம், இதை விட்டுட்டு மீதி ரெண்டை கவர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எது வேணால் கேட்கலாம். சயின்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் படிக்க போகிறோம், ரொம்ப அதிகமாக படிக்க போகிறது, ரொம்ப கம்மியாக படி செலக்டிவாக படிக்க போகிறோம், அதுலேருந்து கட்டாயமாக க்வெஸ்சன் வந்துடும். சரிங்களா, அதுக்கடுத்து ஜியாகிரஃபி, இந்தியன் ஜியாகிரஃபி ஃபுல்லாகவே நம்ம படிப்போம், சாயில், அக்ரிகல்ச்சர், இந்தியாவோட பிளாட்யூஸ் என்ன இருக்குது, இந்தியாவோட ரீஜன், ஃபிசியோகிராஃபிக்கல் டிவிஷன்ஸ் என்ன இருக்குது, இந்தியாவோட ரிவர்ஸ் என்ன இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே படிப்போம். இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரீஸ், ஷேரிங் பவுண்ட்ரிஸ், இதெல்லாமே படிப்போம். அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸில் பெருசாக வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அவசியம் இல்லை, க்வெஸ்சன் கேட்கலாம், கேட்காம கூட விட்டலாம், இது ஸ்கிப்பபிள் டாபிக். சரிங்களா, எக்கனாமிக்ஸ் பொறுத்தளவுக்கு கேட்கலாம், கேட்காமையும் போயிடலாம், இது சிஏ ரிலேட்டடாக கூட கேட்கலாம். இப்போ பட்ஜெட்டில் ரிலேட்டாக கேட்டு விட்றலாம், பட்ஜெட்டில் இது எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னு கேட்கலாம், பட்ஜெட் ரிலேட்டடாக ஆன க்வெஸ்சன்ஸ் இருக்கலாம், இந்த வருஷம் ஆர்பிஐயில் ஏதாவது புதுசாக ஏதாவது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா அதை கேட்கலாம், இல்லை பழைய மாதிரி ஜிடிபி, ஜிஎன்பி, நேஷ்னல் இன்கம்னா என்ன, இந்த மாதிரியும் கேட்கலாம். சரிங்களா, ஸோ வந்து ஜிஎஸ்எஃப் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக ஹிஸ்ட்ரியை கொடுத்துருங்க, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்துருங்க, செகண்ட் ப்ரையாரிட்டி, தேர்ட் ப்ரையாரிட்டி, இதை மூணுத்துக்கு ஃபஸ்ட்டு முடியும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறது இதாக தான் இருக்கும்,
சரிங்களா. குவாலிட்டிலாம் நான் திருப்பி சொல்கிறேன், நிறையா வாட்டி திருப்பி படிச்சுனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஹிஸ்டரி நல்லா படிக்கணும். ஏன் அப்படின்னா கொஷின் கட்டாயமாக ரெண்டுலேருந்து மூணு கேள்வி இருக்குது, ரெண்டுலேருந்து மூணு கேள்வி ஹிஸ்ட்ரி இருக்குது உண்டு சரிங்களா. அதனால் கண்ணை மூடிட்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து உட்காரணும். ஹிஸ்ட்ரியிலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஸ்டாட்டிக் ஜிகேவை. ஸ்டாட்டிக் ஜிகேன்றதை தாண்டி ஜிஎஸ்ல சரிங்களா. அதுக்கடுத்து பாலிட்டி, அதுக்கடுத்து சயின்ஸ். சயின்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம், நமக்கு பார்க்க தான் கஷ்டமாக இருக்கும். என்ன கொடுத்துட்டா, டென்த் ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துட்டா, பத்தாவது வரைக்கும் தான் படிக்க போகிறோம். குரூப் ஃபோர் பத்தாவது தான் படிக்க போகிறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி புதுசாக வரீங்க, டிஎன்பிசி தொடர்பே இல்லைனாலும் சரி, அதான் ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கடுத்து ஜியாகிரஃபி. ஜியாகிரஃபி ஒரு நாலஞ்சு டாப்பிக்கை செலக்டிவாக படிச்சுக்குவோம். சாயில், அக்ரிகல்ச்சரு, ஃபிசியோகிராஃபிக்கல் டிவிஷன்ஸ், ரிவர்ஸ், நாலு தான் செலக்டிவாக படிச்சுக்குவோம். மீதி எல்லாத்தையும் தொட்டு விட்டு போயிடலாம் சரிங்களா. கேட்கலாம். எக்கனாமிக்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்கிப்பபிள் தான், பட் எல்லாத்தையும் நான் நடத்திடுறேன் சரிங்களா. நேஷனல் இன்கமாக இருக்கட்டும், அந்த கால்குலேட்டிங் மெஷர்ஸில் இருக்கக்கூடிய எல்லாமே, ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி, என்டிபி, ஜிடிபி டிஃப்ளேட்டரு, அதுக்கடுத்து வரக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸ்னா என்ன, ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம நடத்திடலாம். பட் கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரேர் தான், ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம எவ்வளோ நாளில் முடிக்க போகிறோம் அப்படின்னா, நாற்பது நாளில் முடிக்க போகிறோம். நாற்பது நாள் எப்படி முடிக்க போகிறோம்னா, ஒரு நாளைக்கு நாலு கிளாஸ் வச்சா தான் முடிக்க முடியும். ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் ஒரு மணி நேரத்தை வச்சுட்டு ஜாலியாக பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த எம்டிஎஸ் இல்லாமல் அடுத்த எம்டிஎஸ் தான் முடிப்போம். ஸோ வந்து ஒரு நாளைக்கு நாலு கிளாஸ், காலையிலேருந்து சேர்ந்த வரையும் உங்களை வந்து ஓரளவுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி உட்கார வச்சுட்டோம் அப்படின்னா, நாலு இன்ட்டு நாற்பது நாள் கிட்டத்தட்ட அறுபது, நூற்றி அறுபது கிளாஸ் வரும். நூற்றி அறுபது கிளாஸ் மட்டுமே, அந்த கிளாஸ் எல்லாம் கவனிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டு வேறு சைட் பை சைட் போட்டுட்ருப்போம். இருபது மார்க் டெஸ்ட்டு மினிமமாக இருக்கும், ஏன்னா இருபது மார்க் டெஸ்ட்டு மினிமமாக இருக்கும், நூற்றி அறுபது கிளாஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த எம்டிஎஸ்க்குள்ளே உங்களுக்கு முடிச்சு கொடுக்கப்படும் சரிங்களா. நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நான் கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்காக ஷூரிட்டியை நான் கொடுக்குறேன் சரிங்களா. கண்டிப்பாக நம்ம இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் தட்டி தூக்குறோம் இந்த வாட்டி. எம்டிஎஸ் எவ்வளோ கம்மியான போஸ்டிங்காக இருக்கட்டும், நான் சதர்ன் ரீஜனில் தொண்ணூறு தான் வேக்கன்சியாக இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே போகிறதுக்கான முழு முயற்சியை கொடுத்துருவோம். அதையும் தாண்டி நம்ம கையில் இல்லை, கரெக்டாக நம்மளோட ஃபுல்லஸ்ட்டை கொடுத்துடணும். அப்போ எதர் ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் டசன்ட் மேட்டர், உங்களோட ஃபுல்லஸ்ட்டு நீங்கள் கொடுத்தீங்களா இல்லையான்னு உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க சரிங்களா. நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, அவ்வளோதான் நான் சொல்லும் டன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிராஷ் கோர்ஸ் பற்றி, எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜூலை பத்து, அதாவது வரக்கூடிய திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. ஷெட்யூலை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி மோஸ்ட்லி வந்துடும் சரிங்களா. ஷெட்யூலை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோ இன்றைக்கே வந்துடும், ஸோ அதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜென்ரல் அவேர்னஸ் பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லை, ஏதோ ஒரு ஐடியா வந்திருக்கு, எதுவுமே இல்லாத பிளாங்காக இருந்ததுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு ஹோப் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்துருக்கணும், ஏதாவது ஒரு ஸ்பார்க்கை கொடுத்துருக்கணும், இப்படி தான் ஆரம்பிக்கணுன்ற ஐடியா கொடுத்துருக்கணும், ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக பண்ணியிருக்கும் சரிங்களா. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சஜஷனாக உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க சரிங்களா. ஸோ தேங்க்யூ ஆல் மக்கள்ஸ், அண்ட் அடுத்த செஷனில் நம்ம வெயிட் பண்ணலாம். நன்றி.